ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய கனவில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கனவுளை பார்க்க இருக்கிறோன்னா, தற்போது கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு அரசு வந்து நோக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு செயலி வெளியிட்டிருக்காங்க. யாருக்குன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு. அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்தது. என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரகப் திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளைப்பு, டெக்குடியர்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட் 19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஏ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலி உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி வெளியீடு வெளியிட்டிருந்தாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் செய்தி வெளியீடு. அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் லான்ச் த நோக்கம் மொபைல் அப்ளிகேஷன். அதை கிளிக் பண்ணிட்டேன், அது ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னங்கிறத பார்த்துட்டு அந்த ஆப் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நோக்கம் என்ற செயலி அறிமுகம். தமிழ்நாடு அரசின் முதன்மை பயிற்சி நிறுவனமான அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி அரசு துறைகளிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணிபுரிபவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகளை அளித்து வருகிறது. கால மாற்றத்துக்கு ஏற்ப பயிற்சிகளின் தன்மையை விரிவுபடுத்தவும் தமிழகத்தின் மூளை முடுக்கையெல்லாம் அது சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலும் இக்கல்லூரி ஏம் டிஎன் என்று அழைக்கப்படும் காணொலிப்பதை யூடியூப் சேனல் ஒன்றை ஆரம்பித்து அதில் பயிற்சி காணொலிகளை பதிவேற்றம் செய்து வருகிறது. இந்த காணொலி பாதை நிச்சயமாக இக்கல்லூரி போட்டித் தேர்வுகளுக்கென்று செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளது. நோக்கம் என்ற பெயரிடப்பட்டுள்ள இச்செயலின் மூலம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், அதாவது டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் TNUSRB, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் SSC, வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் IPBS, UPSC போன்ற அனைத்து நிறுவனங்கள் நடத்தும் தேர்வுகளுக்கும் பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அன்றாடம் பதிவேற்றப்படும் பயிற்சி காணொலிகளை காண்பதோடு அதற்கான பாட குறிப்புகளையும் நோட்ஸ் இச்செயலி மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதன் சிறப்பம்சமே மாதிரி தேர்வுகள் தான். ஒவ்வொரு பாடத்திலும் பலவிதமான தேர்வுகள் நடத்தப்பட்டு விடைத்தாள்கள் திருத்தி கொடுக்கப்பட்டு இது மாணவர்கள் தங்கள் தயாரிப்பின் நிலையை அவ்வப்போது சுய மதிப்பீடு செய்து கொள்ள உதவும். நோக்கம் என்ற செயலியை பிளே ஸ்டோர்லேருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓகே, என்னுடைய மொபைலில் பிளே ஸ்டோரில் போயிட்டு அந்த நோக்கம் செயலியை டவுன்லோட் பண்ணேன். அதனுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம லாகின், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபீமேலா மேலா, இந்த டீட்டெயிலாம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணி அப்புறம் மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்குது. உள்ளே போன உடனே அந்த பேஜை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்தந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து அதில் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறமாக கொடுத்துருக்காங்க. TNPSC, SSC, TNUSRB, UPSC கொடுத்துருக்காங்க. டெஸ்ட்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த தலைப்புகளை உள்ளே போனீங்கன்னா அதில் உள்ள நோட்ஸு, அதுக்கு ரிலேட்டடான வீடியோ எல்லாமே உள்ள காமிக்குது. டெஸ்ட்டும் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸாம், அதாவது மார்க் டெஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் உங்களையே நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய காணொலிக்கான லிங்க்கும் இந்த ஆப்புக்குள்ளேயே இருக்குது. ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஆப்பை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான நோட்ஸ் ஃபுல்லாக அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிலேட்டடான வீடியோ, அவ்வப்போது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த ரிலேட்டடான மார்க் டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்கன்னா இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து ரிசல்ட் கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களாக கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணிடுறதுக்கும் இவங்க ஒரு மாடல் நிறைய உங்களுக்கு கொடுக்கும்போது அதில் மார்க் டெஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதை டைம் கன்சியூம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப்பை படிக்கிறவங்க எல்லாருக்கும் டவுன்லோட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.